ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஷாஷா எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி எப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் Lesson 2 ஒளியியல், அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளியின் பண்புகள். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல், எப்போதும் நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. வெற்றிடத்துலேயும் பரவும், காற்றுலேயும் பரவும். காற்றில் ஒளியின் திசைவேகம் 3×10⁸ m/s. ஒளியானது அலை வடிவத்தில் செல்வதால் அது அலை நீளம் மற்றும் அதிர்வெண் ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும். இதை c=(ν/λ) என்ற சமன்பாட்டின் மூலம் தொடர்புபடுத்துகிறது. ஒளியானது வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் வெவ்வேறு அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும். கண்ணுறு ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும், சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும். அடுத்தது ஒளி விலகல். ஒளிக்கதிர் ஒன்று ஓர் ஒளிபுகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிபுகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும்போது ஒளிக்கதிர் தன் பாதையிலிருந்து விலகி செல்கிறது. ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல் ஒளிவிலகல் எனப்படும். ஒளிவிலகலானது இரு ஒளிவிலகல் விதிகளுக்கு உட்பட்டு அமைகிறது. ஒளிவிலகலின் முதல் விதி, ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகதிர், விலகுகதிர், படுப்புள்ளியில் விலகல் அடையும் புள்ளி பரப்பிற்கும் செங்குத்தாக வரையப்படும் ஒரு கோடு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுகதிர், விலகுகதிர், படுப்புள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் செங்குத்து கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைகிறது. இதுதான் ஒளி விலகலோட முதல் விதி. நெக்ஸ்ட் விதி, இரண்டாம் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமமாக இருக்கும். இவ்விதியை வந்து ஸ்னெல் விதின்னு சொல்லுவாங்க. sin I/sin R. சைன் ஐங்கிறது படுகதிர் ஓட கோணம், சைன் ஆருங்கிறது விலகுகதிரோட கோணம். sin I/sin R = μ2/μI. நெக்ஸ்ட்டு, ஒளி விலகல் எண்ணானது ஒரு ஊடகத்தில் ஒளிக்கதிரின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிவிக்கிறது. காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சி மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் விக்கும் இடையே உள்ள தகவு ஒளி விலகல் எண் என்று வரையறுக்கப்படுகிறது. காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சீக்கும் மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு ஒளி விலகல் எண் என்று அழைக்கப்படுகிறது. μ = c/v. ஒளியின் திசைவேகமானது ஒளிவிலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும், ஒளிவிலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் அமையும். ஒரு ஒளி கதிரானது அடர்வுமிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஒளிக்கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்திற்கு செல்லும் போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும். நெக்ஸ்ட்டு, வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி, நீர் போன்ற ஒளிபுகும் ஊடகத்தில் ஒளிவிலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடைகின்றன. இந்நிகழ்வு நிறப்பிரிகை எனப்படும். தெரியும் எல்லாருக்கும், விப்ஜிஆர் அந்த லைனில் தான் நமக்கு வந்து நிறங்கள் கிடைக்கும். விங்கிறது வயலட், ஐங்கிறது இண்டிகோ, இண்டிகோனா கருநீலம், அப்புறம் நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, அந்த வரிசையில் வந்து நிறப்பிரிகை அடையுது. கண்ணுறு ஒளியில் சிவப்பு நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தையும், ஊதா நிறம் மிக அதிகமான விலகு கோணத்தையும் பெற்றிருக்கும். அடுத்தது ராலே ஒளிச்சிதறல். சூரியனிடமிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவதே ராலே ஒளிச்சிதறல் ஆகும். ராலே சிதறல் விதி, ஓர் ஒளிக்கதிர் சிதறலடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். s = (s = 1/λ)4. s ங்கிறது சிதறல் அளவு,
லாம்டாங்கிறது ஒளி அலை நீளம். இவ்விதிப்படி குறைந்த அலை நீளம் கொண்ட நீளம் நிறமானது அதிக அலை நீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறது. நெக்ஸ்ட் மீ ஒளிச்சிதறல். ஒளிச்சிதறலானது ஏற்படும் துகளின் விட்டமானது படும் ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது மீ ஒளிச்சிதறல் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் டிண்டால் விளைவு. ஒரு கூழ்ம துகள் ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகின்றன. இந்நிகழ்வு டிண்டால் விளைவு அல்லது டிண்டால் ஒளிச்சிதறல் எனப்படும். நெக்ஸ்ட்டு ராமன் ஒளிச்சிதறல். சிதறலடைகின்ற கதிரானது படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களையும் உள்ளடக்கி இருக்கும். இந்நிகழ்வு ராமன் ஒளிச்சிதறல் எனப்படும். நெக்ஸ்ட்டு லென்ஸ். லென்ஸ் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். குவி லென்ஸ் அல்லது இருபுற குவி லென்ஸ், குழி லென்ஸ் அல்லது இருபுற குழி லென்ஸ். பிற வகை லென்ஸுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டக்குவி லென்ஸ், நெக்ஸ்ட் தட்டக்குழி லென்ஸ். தட்டக்குவி லென்ஸுங்கிறது ஒரு இருபுற குவி லென்ஸின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்டக்குவி லென்ஸ் எனப்படும். இதே மாதிரி தான் தட்டக்குழி லென்ஸுக்கும் ஒரு சைடு வந்து சமதளமாக இருக்கும். அடுத்ததான் குவி லென்ஸின் பயன்பாடுகள். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பட கருவிகளில் பயன்படுகிறது. அடுத்து உருப்பெருக்கும் கண்ணாடிகளில் பயன்படுது. நுண்ணோக்கி, தொலைநோக்கி மற்றும் நழுவப்பட வீழ்த்தி. நழுவப்பட வீழ்த்தினா ஸ்லைட் ப்ரொஜெக்டார் இதிலையும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தூர பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய இது பயன்படுகிறது. அடுத்ததாக குழி லென்ஸின் பயன்பாடு. ஃபஸ்ட்டு வந்து கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணுறு லென்ஸாக பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு வெளி ஆட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படும் உளவு துளைகளில் பொருத்தப்படுகிறது. அடுத்தது கிட்ட பார்வையை குறைப்படுத்த பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு லென்ஸ் சமன்பாடு. 1/F = 1/V - 1/U. இதில் வந்து யூங்கிறது பொருளின் தொலைவு, விங்கிறது பிம்பத்தின் தொலைவு, எஃப்ங்கிறது குவிய தொலைவு. நெக்ஸ்ட்டு குறியீட்டு மரபுகள். பொருள் எப்பொழுதும் லென்ஸுக்கு இடப்பக்கம் இருக்க வேண்டும். அனைத்து தொலைவுகளும் ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்பட வேண்டும். படுகதிரின் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகள் நேர்குறியை குறிக்க வேண்டும். படுகதிரோட எதிர் திசையில் குறிக்கப்படும் அளவுகள் எதிர்க்குறியாக இருக்கணும். அதே மாதிரி முதன்மை அச்சிற்கு செங்குத்தாக மேல் நோக்கி இருக்குன்னா அது நேர்குறியாகவும், முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக எதிர் நோக்கி கீழ் நோக்கி இருக்குது அப்படின்னா அதை எதிர்க்குறியாகவும் நம்ம வந்து குறிக்கணும். நெக்ஸ்ட்டு லென்ஸின் உருப்பெருக்கம். உருப்பெருக்கம் M = பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம் H - H. நெக்ஸ்ட்டு இதை வந்து இன்னொரு ஃபார்முலாலையும் நம்ம சொல்லலாம். M = பிம்பத்தின் தொலைவு பை பொருளின் தொலைவு V/U. அடுத்ததாக லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு. லென்ஸை உருவாக்குறவங்க யூஸ் பண்ணுற ஃபார்முலா. 1/F = μ - 1 × 1/R1 - 1/R2. இது வந்து சிறிய லென்ஸுகளுக்கு மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்தப்பட முடியும். தடிமனான லென்ஸுகளுக்கு இதை வந்து என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட்டு லென்ஸின் திறன். P = 1/F. லென்ஸின் திறனின் SI அலகு டயாப்டர். நெக்ஸ்ட்டு இதை வந்து மீட்டர் பர் -1 சொல்லலாம். ஒரு டயாப்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸின் திறன். நெக்ஸ்ட்டு குவி லென்ஸுக்கும் குழி லென்ஸுக்கும் இடையுள்ள வேறுபாடு. மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படும் குவி லென்ஸ். இது குவிக்கும் லென்ஸ். இது வந்து பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும். இது வந்து தூர பார்வையை சரி செய்யும். நெக்ஸ்ட் குழி லென்ஸை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக மையத்தில் வந்து மெலிசாகவும் ஓரத்தில் வந்து தடித்தோ காணப்படும். அடுத்தது வந்து இது வந்து விரிக்கும் லென்ஸ். மாய பிம்பத்தை தோற்றுவிக்கும். கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு மனிதனின் கண்.
மனிதனின் கண் வந்து ஏறத்தாழ 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது. இதில் வந்து ஸ்க்ளீரா அப்படிங்கிற சவ்வுனால ஆனது. மனிதனோட கண் வந்து ஸ்க்ளீராங்கிற சவ்வுனால ஆனது. அடுத்தது கண்ணின் உள்ள முக்கிய பகுதிகள். ஃபஸ்ட்டு கார்னியா. இது வந்து விழிக்கோளத்தில் முன்னால் இருக்குது. இதோட மெல்லிய படலம். இதுதான் என்ன செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியை வாங்கி ஒளி விலகலை செய்து. நெக்ஸ்ட்டு ஐரிஸ். ஐரிஸுங்கிறது அந்த கண்ணில் உள்ள கலராக இருக்க பகுதி. இது வந்து நீல கலர், பழுப்பு கலர் அல்லது பச்சை கலர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் நிறம் வந்து வேறுபடும். தான் விழி ஏற்பமைவு திறன். அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண்பதற்கு ஏற்ப விழி லென்ஸ் தன்னைத்தானே மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மை விழி ஏற்பமைவு திறன் எனப்படும். நெக்ஸ்ட்டு பார்வை நீடிப்பு. இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி 1/16 வினாடியை விட குறைவாக இருந்தால் மனித கண்களால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது. இது பார்வை நீடிப்பு எனப்படும். அடுத்தது கண்ணின் குறைபாடுகள். கிட்டப்பார்வை. ஃபஸ்ட்டு மயோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். கிட்டப்பார்வையை மயோஃபோபியான்னு சொல்கிறோம். கிட்டப்பார்வை வந்து எதனால் வருது அப்படின்னா விழி வந்து சற்று விழிக்கோளம் சற்று நீண்டு விடுவதனால ஏற்படுது. இக்குறைபாடு உள்ளவர்கள் கிட்ட உள்ள பொருட்களை கண்ணால் காண இயலும், தூரத்தில் உள்ள பொருட்களை கண்ணால் காண இயலாது. இதை தான் நம்ம கிட்ட பார்வை அல்லது மயோஃபோபியா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கிட்ட பார்வை குறைபாடை சரி செய்யறதுக்கு யூஸ் பண்ண லென்ஸில் நம்ம வந்து குவிய தூரம் எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற குவிய தொலைவில் வச்சுருக்கணும். எக்ஸுங்கிறது நம்மளால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுதோ அதை எக்ஸ் தூரம்னு வச்சுப்போம். எவ்வளோ தூரம் வர பார்க்கணுமோ அதை வந்து ஒய்யின்னு வச்சுருக்கோம், சரியா? நெக்ஸ்ட்டு தூர பார்வை ஹைப்பர் மெட்ரோஃபியா. அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரப்பார்வை. இது விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது. இதை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸோட குவிய தூரம் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி இன்டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி. இங்கே வந்து ஸ்மால் டிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் நமக்கு பொருள் தெரியுதோ அதை வந்து ஸ்மால் டின்னு சொல்கிறோம். எவ்வளோ தூரம் வர தெரியணுமோ அதை வந்து கேபிட்டல் டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. இது வயது முதிர்வுனால ஏற்படுற கண் பார்வை குறைபாடு. இதுக்கு வந்து ரெண்டு லென்ஸும் சேர்த்து பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு பார்வை சிதறல் குறைபாடு. இது வந்து கிடைமட்டமாக உள்ள கோடுகளை வந்து தனியாக பார்க்க முடியாது. இதை பார்வை சிதறல் குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள். இது வந்து கடிகாரம் பழுது பார்க்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஆபரணங்கள் செய்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க. சிறிய எழுத்துக்களை படிக்க உதவுகிறது. பூக்கள் மற்றும் பூக்களின் பாகங்களை உற்று நோக்க பயன்படுகிறது. தடய அறிவியல் துறையில் கைரேகைகளை பகுத்தறிய பயன்படுகிறது. அடுத்தது தொலைநோக்கிகளின் வகைகள். தொலைநோக்கியை ஒளி விலகல் தொலைநோக்கி, ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கியை வந்து வானியல் தொலைநோக்கி, நிலப்பரப்பு தொலைநோக்கி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். வானியல் தொலைநோக்கி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வான் பொருட்களான கோள், விண்மீன்கள், விண்மீன் திரள்கள், துணைக்கோள்கள் இதை வந்து காண பயன்படுது. நிலப்பரப்பு தொலைநோக்கிகள் வந்து வானியல் தொலைநோக்கி மூலம் கிடைக்கும் இறுதி பிம்பம் வந்து தலையில் பிம்பமாக இருக்கும். இதனால் என்ன செய்ய முடியாதுன்னா புவி பரப்பில் உள்ள பொருட்களை காண்பதற்கு இது வந்து ஏற்றவையாக இருக்காது. அதனால் இறுதி பிம்பத்தை உருவாக்குறதுக்கு நம்ம வந்து நிலப்பரப்பு தொலைநோக்கியை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தொலைநோக்கியின் நன்மைகள். கோள், விண்மீன்கள், விண்மீன் திரள் இதை வந்து காண பயன்படுது. ஒளிப்பட கருவிகளில் பயன்படுது. குறைவான செறிவுடைய ஒளியிலும் தொலைநோக்கியை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். குறைபாடு என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தொடர்ந்து வந்து நம்ம பராமரிக்கணும். அடுத்தது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது. தேங்க்யூ. இவ்வளோ தான் இந்த லெசனில் இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
எங்கள் சேனலை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.